வணக்கம், என் பேர் பழனி. இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 6ஆம் தேதி என்ன? டியூஸ்டே, ரைட்? டியூஸ்டே தான். பட் ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டே, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் எழுதப்படக்கூடிய ஒரு டேன்னு சொல்லலாம். எஸ், எலெக்ஷன் டே. எலெக்ஷன் அப்படின்னொன்னே நமக்கு நிறைய எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த எண்ணங்களை இப்போ நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேரும் பண்ணிடுங்க. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. எலெக்ஷன்னா என்ன, அதே சமயத்தில் ஓட்டிங்னா என்ன, இது வந்து நம்ம ஆதி காலத்துலேருந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது 1800களில் சோழர் காலத்துலேருந்தே இந்த மாதிரியான கான்செப்ட் வந்து கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அதாவது சோழர் காலத்திலேயே வந்து இந்த எலெக்ஷன், போலிங், ஓட்டிங், அதே சமயத்து இந்த பேம்ப்ளெட்ஸ் வந்து இது பண்ணுறது, பிரச்சாரங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க சோழர் காலத்தில். ஸோ ஒரே சோழர் ராஜா வந்து எல்லா இடத்தையுமே வந்து ஆட்சி செய்ய முடியாது. அதே மாதிரி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் போய் கேட்டுருக்க முடியாது, ஏன்னா மக்கள் அத்தனை பேர் இருந்தாங்க. ஸோ தட் அந்த ஒரு ராஜா வந்து தனியாக சப்டிவிஷன்ஸ் எல்லாம் பிரித்து வச்சு, தம்பி இந்த இடத்த நீங்கள் ரூல் பண்ணுங்கள், இந்த இடத்த நீங்கள் ரூல் பண்ணுங்கன்னு சொல்லலை. அதுக்கு பதிலாக தன்னோட மக்கள்கிட்ட வந்து பவரை வந்து கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு வேணுங்கிற தலைவரை நீங்களே சேர்ந்து தேர்ந்தெடுத்துக்கங்க. அதாவது உங்களுக்கான பிரதிநிதியை வந்து உங்களுக்குள் ஒருவனாகவும் இருக்கலாம், இல்லைன்னா எனக்கு பிடிச்சவர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அவரையும் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலெக்ஷன் மாதிரி வச்சு இந்த மாதிரி சிற்றரசுகள் கிரியேட் பண்ணி, சிற்றரசுகள் வந்து டைரெக்டாக மக்கள்கிட்ட காண்டாக்ட் வச்சு கிரியேட் பண்ண அந்த கான்செப்ட் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த எலெக்ஷன் சிஸ்டம் கீழே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜென்ட் கிடையாது. கரெக்டான ஏஜ் தெரியல, பட் ஆனால் அங்கே வந்து எல்லாருமே ஓட் பண்ணலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் நமக்கு வந்து 18க்கு மேலே ஓட் பண்ணும். நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாகவே இருக்கும், ஏன் அந்த 18க்கு மேலே நம்ம ஓட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 18 வந்துட்டாலே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு ஓட்டர் ஐடி வேணும். ஏன்னா நீங்கள் ஒரு நாட்டோட குடிமங்கிறது ரெண்டே ரெண்டு விஷயத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும், ஒன்று பாஸ்போர்ட், ரெண்டாவது ஓட்டர் ஐடி. ஸோ எனக்கு பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு நேரமே இல்லை, அதே சமயத்தில் வேலையும் கிடையாது. ஓட்டர் ஐடி வாங்கணும்னு எனக்கு வேலையே கிடையாது, ஏன்னா என்னோட ஏஜ் வந்து 17, இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த 18 மேலே வந்தால் தான் உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, பயாலஜிஸ்டோட நான் கிடையாது, அந்த ஒரு ஒரு வகையான அந்த ஒரு செக்ரீஷன் உடம்புக்குள்ளே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அடல்ட்லேருந்து நம்ம வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, எல்லாமே நம்ம அவேராக தெரிஞ்சுப்போம். ஸோ அதனால் இந்த 18 எல்லாமே தெரிஞ்சிக்கூடிய ஒரு வயசு. ஸோ தட் அதனால தான் 18+ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கொண்டு வந்தாங்க. கவர்மெண்ட்டோட 100% ஃபோக்கஸ் எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 100% எலெக்ஷன் கமிஷனை நோக்கி தான் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் 100% எதை நோக்கி இருக்குன்னா, ஓட் 100% விழுகணும். ஏன்னா நீ இப்போ அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் வந்து 85, 80, 70, 75 இந்த மாதிரி ரேஞ்ச் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் ப்ளீஸ் எல்லோரும் வந்து ஓட் பண்ணுங்கள். இது வந்து நானும் சொல்லலை, கவர்மெண்ட் தான் அதை வந்து சொல்லியிருக்கு, 100% நீங்கள் ஓட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஓட்டுங்கிறது நம்மளோட ஒரு கடமை. அதனால் இந்த நோட்டு கொடுத்து ஓட்டு வாங்குற விஷயங்கள் எல்லோரும் வந்து தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் பிரச்சாரங்கள் போகிறனாலும் போகிறது தப்பு கிடையாது, பட் ஆனால் போகும்போது கொஞ்சம் மாஸ்க் போட்டு சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போங்க. இது என்னோட ஒரு கைண்ட் ஹம்பிள் ரெக்வஸ்ட். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓட்டு போடுறது நம்ம எல்லாத்தோட கடமை. ஸோ அதனால் மறக்காமல் எல்லோரும் ஓட்டு போட்டுருங்க ஏப்ரல் 6ஆம் தேதி. இப்போ ஒரு ஓட்டுனால என்னடா பண்ண முடியும், சரி ஒரு ஓட்டு போயிடுச்சு என்ன ஆக போகுது, சரி நான் ஓட்டு போடல இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு யோசிப்போம். ஒன்றும் ஆகாது தான் நம்ம நினைக்கிறோம், பட் ஆனால் அந்த ஒரு ஓட்டோட மதிப்பு நமக்கு தெரியாது. அதுக்கான ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். ஜெர்மனி நாடு எல்லாருக்கும் தெரிஞ்ச நாடு தான், ஹிட்லர் இருந்த நாடு. அந்த நாட்டில் ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டோட தாய்மொழியாக நம்ம எதை வைக்கலாம், இங்கிலீஷை வைக்கலாமா, ஏன்னா அதாவது பிரிட்டிஷர்ஸ் தான் வந்து நிறைய நாள் ரூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் பிரிட்டிஷ் வைக்கலாமா, இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸோட லாங்குவேஜான ஜெர்மனியே வைக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் அங்கே ஒருத்தருக்கு ஐடியா வருது, இந்த மாதிரி ஏன் நம்ம வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணக்கூடாது, கண்டக்ட் பண்ணி யார் வந்து மக்கள், ஏன்னா அது வந்து மக்களாட்சி அப்போ நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ தட் மக்களை வந்து தங்களுக்கு பிடித்த அந்த மொழியை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா எலெக்ஷனோட ரிசல்ட்டை யாராலுமே நம்பவே முடியல. ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெர்மனி தான் எங்களோட தாய்மொழின்னு சொல்லி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று போனது யார், பிரிட்டிஷ். அதாவது ஆங்கிலேயர்கள், ஆங்கிலம் வந்து தோற்று போயிடுச்சு. அதனால தான் இப்போ வரைக்கும் ஜெர்மனியோட நேஷனல் லாங்குவேஜ் ஜெர்மனியாக இருக்குது. இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு ஓட்டோட மதிப்பு என்னென்னு. எண்டுக்கு வந்துட்டோம், மேபி எல்லாருக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் கூட ஸ்டே டியூன்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணியிருந்தேன், மறக்காமல் ஷேரும் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோட கடைசி மோட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 6ஆம் தேதி எல்லாரும் கம்பல்சரி ஓட்டு போடணும். தட் இஸ் த மெயின் மோட்டோ ஆஃப் திஸ் வீடியோ. அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்டும் வந்து, ஐ மீன் கவர்மெண்ட் கிடையாது, எலெக்ஷன் கமிஷன் வந்து நிறைய வந்து ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒன் டைம்
க்ளவுஸ் யூஸ் பண்ணுறது, சானிடைசர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி டிசபிலிட்டிஸ் உள்ள பர்சன்ஸ் வந்து ப்ளீஸ் நீங்கள் 1950 இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட்டும் இருக்காங்க, நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இல்லைனா 1950 கால் பண்ணி உங்களுக்கான அந்த எலெக்ஷன் சம்மந்தமான எல்லா டவுட்ஸும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கடைசியில் நான் சொல்ல வரதுன்னு கேட்டிங்கன்னா 100% நம்ம ஓட்டு போடணும். ஏன்னா இந்த ஒரு விரல், ஒரு விரல் பிடிச்சி மாதிரி இந்த ஒரு விரல் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கான தலையெழுத்தை மாற்றலாம். ஸோ இதை வந்து நோட்டு ஓட்டு இந்த கான்செப்டுகளை கொண்டு வராமல் நமக்கான தலைவரை நம்மளே தேர்ந்தெடுப்போம். ஒரு வலிமையான, ஒரு ஆனந்தமான, ஒரு இனிமையான ஒரு எதிர்காலத்தை தேர்ந்தெடுப்போம் என்று இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி. சத்தியமேவ் ஜெயதேவ், வணக்கம்.